தோனி வரும்போதெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டை போடுறாங்க, ஒரே ரசிகர்கள் ஒரே ஆரவாரம். ரஜினிக்கும் இவரையும் தலைன்னு சொல்கிறாங்க, ரஜினியும் தலைன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன இது? ஒரு விடாமுயற்சி வந்து ஒரு சொந்த கதைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அது தான் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக இருக்கணும். ரசிகர் மன்றம் வேண்டாம், வேண்டானா வேண்டாம் தான், நீ என்ன வேணால் சொல்லு, எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினிகாந்த் தொடர்பான ஒரு அப்டேட் அப்படின்னாவே பத்திரிக்கையாளர் சங்கர்கிட்ட தான் நம்ம கேட்கறது மாதிரி இருக்கு. இப்போ ஜெயிலர் அப்டேட் என்னன்னு அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். இப்போ ஜெயிலர் எந்த லெவலில் இருக்கு? படம் ஷூட்லாம் முடிஞ்சாச்சு. ரஜினிகாந்த் வந்து லால் சலாம் ஷூட்டு கூட போயிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்த அடுத்த கட்ட பணிகள் என்ன நடக்குது? இப்போ ஜெயிலர் வந்து படப்பிடிப்பு முடிந்துருச்சு. அதனுடைய பேட்ச் ஒர்க்கு, அந்த பின் தயாரிப்பு பணிகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்றது, இதெல்லாம் வந்து இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசணும். பொதுவாக அவர் ஒரு இப்போ அவரோட படங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு நாள் இல்லை ஒன்றரை நாள் வந்து பேசி முடிச்சிடுவார். அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும், இங்கே எந்திரன் வந்து எவ்வளோ பெரிய படம், அது ஜஸ்ட் ஒன்றரை நாளில் வந்து டப்பிங் பேசி முடிச்சிட்டார். அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து நிச்சயமாக ஜூன் முதல் வாரம், ஒன்றாந்தேதி அல்லது அதுக்கு அடுத்த தேதிகளில் முதல் வாரத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து டப்பிங் பணிகளை செய்ய இருக்கார். இப்போ வந்து அவர் லால் சலாம் படத்துக்காக வந்து மும்பையில் ஷூட்டிங்கில் இருக்கார். இது ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து அந்த படப்பிடிப்பு அவருக்கு முடிய போகுது. லால் சலாம் குறைவான நாட்கள் தானே அவர். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஒரு இதுவாக தானே வர. ஆமாம், அதனால் அந்த ஒரு அந்த இன்னொரு ஒரு வாரத்துக்கு படப்பிடிப்பு. அந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு இங்கே ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேலோட படத்துக்கான வேலைகள் வந்து இறங்க போகிறாங்க. அந்த ஷூட்டிங் அது தொடர்பான இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் அது வந்து இப்போ இல்லையா, உடனடியாக இல்லை? இல்லை, இப்போ அடுத்த படம் வந்து ஞானவேல் படம் தான், அது கொடுத்த கமிட்மெண்ட்டு. அதுக்கடுத்து தான் லோகேஷ் கனகராஜ் படமா இல்லையாங்கிறது வந்து தெரியும். ஆனால் இப்போது தகவல்கள் வர்றதை பார்த்தா வந்து லோகேஷ் கனகராஜ் படத்துக்கான அந்த வேலைகள் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணதாக தெரியுது. அநேகமாக வந்து அது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஆந்திராவில் அவர் பேசுனதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். அங்கே உள்ள பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துனுச்சு, இப்போ அரசியல் பிரச்சாரமாகவே அது மாறிட்டு அப்படின்னு. உண்மையிலேயே சந்திரபாபு நாயுடு பிரச்சாரத்தே தொடங்கிட்டாரா? ஆமாம், அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷ தேர்தல் இன்னும் இப்போ பத்து மாதம் பன்னெண்டு மாதம் தான் இருக்குது. எக்ஸாக்டாக 11 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷனுக்கு. அதனால் வந்து அது கடவுளாக பார்த்து வந்து சந்திரபாபு நாயுடு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் ரஜினியை அந்த மேடையில் அரசியல் பேச வச்சிருச்சு. இந்த பேச்சு வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து அவங்க பாபு சந்திரபாபு நாயுடை புகழ்ந்த உடனே அவங்களுக்கு அந்த எதிர்த்தரப்புக்கு வந்து மிகப்பெரிய ஆத்திரம் வந்துருச்சு. அந்த ஆத்திரத்துலேருந்து அவங்க சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்திட்டாங்க. ரோஜா வந்து ருத்ர தாண்டவம் ஆடிருச்சு. அதனுடைய எதிர்வினை வந்து அங்கே இப்போயே தொடங்கிருச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு சூழல் தான் இப்போ உருவாகியிருக்கு. அதனால் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு அவர் வேறு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பங்களா ஜப்தி பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுக்கு எதிரான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டார். அது இயல்பாகவே வந்து நாயுடுக்கு சப்போர்ட்டாக வந்து வருது இப்போது. அதனால் ஒரு வகையில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை 10 பைசா செலவு இல்லாமல் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு அங்கே ஆரம்பித்து விட்டுட்டார். இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் முடிவுகள், பக்கத்து மாநில தேர்தல் முடிவு, அது வந்து சந்திரபாபு நாயுடு ரொம்ப கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸோட வெற்றியும் அவருக்கு ஒரு ஆமாம் காங்கிரஸ் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதனால் அவர் வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டார். இப்போ ரஜினிகாந்த் கூட ஒரு தெலுங்கு டைரக்டர்கிட்ட ஒரு கதை கேட்டதை நம்ம பேசணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமாக எந்த செய்தியுமே இல்லை, கதை கேட்டு அமைதியாகிட்டாங்களோ? ஆமாம், இல்லை இல்லை, அது வந்து சிரஞ்சீவி வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து ரஜினிக்கு ரெக்கமெண்ட் பண்ணதா அந்த பேச்சு வந்து சிரஞ்சீவி சொல்லி அனுப்புனதுனால வந்து அந்த கதையை வந்து ரஜினி கேட்டார். அந்த புதுப்பட புது இயக்குனர் சிரஞ்சீவி வச்சு ஒரு படம் பண்ணார், அவர் வால்டர் வீராயான் ஒரு படம் பண்ணார். அந்த இயக்குனரோட கதையைத்தான் வந்து ரஜினி கேட்டார். கேட்ட பிறகு வந்து அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரியல, என்ன சொன்னார்ன்ற தகவல் நம்மகிட்ட இல்லை. அவர் கதை கேட்டார் அவ்வளோதான். ஆனால் இந்த ரெண்டு படங்களுக்கு பிறகு அது அதுக்கான ஒரு இது தொடங்குவாங்க. இப்போ லைனப் வந்து லைனப் இப்படி இருக்கு இல்லையா, லால் சலாம், அடுத்து ஞானவேல் ராஜா சாரி தாசு ஞானவேல் படம், அதுக்கடுத்து ஒரு படம் அப்படின்ற லைனப் வந்து வந்துருச்சு. இதுக்கு வேறு படம்னா அதுக்கப்புறம் தான்.
அதுக்கு அடுத்து தான் பேசுவோம். இப்போ இந்த தோனி ஐபிஎல் ஜோரம் மாதிரி ஐபிஎல் கொண்டாட்டமாக இருக்குது சென்னையில். தோனி வரும்போதெல்லாம் ரஜினிகாந்த் பாட்டை போடுறாங்க, ஒரே ரசிகர்கள் ஒரே ஆரவாரம். ரஜினிக்கும் இவரையும் தலைன்னு சொல்கிறாங்க, ரஜினியும் தலைன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன இது ஒரு அதாவது இந்த கிரிக்கெட்டு வரலாற்றில், அதாவது நம்ம இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் கபில் தேவுக்கு வந்து ஒரு தனித்துவமான இடம் உண்டு. கபில் தேவ் எப்படின்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் மாதிரி ஆயிடுச்சு. 83 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சதுலேருந்து அதுக்கப்புறமா வந்த எல்லா இதுலையுமே வந்து கபில்னாலே வந்து நம்மோட ஆல்பா அப்படின்னு தனக்கு இதயத்துக்கு நெருக்கமாக வந்து மக்கள் நேசிக்க ஆரம்பித்தது அவரைத்தான். சச்சினுக்கு வந்து மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தும் கூட அவர் ஒரு கட்டத்தில் ஒரு எலைட்டான ஒரு ஆள் மாதிரி அவர் மாறி போயிட்டார். ஆனால் அந்த கபில் தேவோட இடத்த வந்து சரியாக நிரப்புனது யாருன்னா தோனி தான். தோனிக்கு இருக்கிற செல்வாக்கு, இப்போ வரைக்கும் இருக்கிற செல்வாக்கெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஸ்டேடியத்தில் தோனி உள்ளே நுழையிறாருன்னா நீங்கள் அந்த எழுச்சியை பார்க்கணுமே, நமக்கே நம்மளே ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உற்சாகம் நமக்கு வந்துடுது. அது வந்து ரஜினிகாந்த் தோனி இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ரெண்டு பேருமே வந்து அந்த மக்களோட ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இரண்டு ஐகான்கள் அவங்க. இன்னொன்று தோனி வந்து ரஜினியோட தீவிரமான ஒரு ரசிகர், ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமான அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க. அதனால் வந்து தோனி வந்தாலே வந்து பின்னாடி வந்து ரஜினியோட பாட்டை பிஜிஎம்மை போட ஆரம்பிச்சுருங்க ஸ்டேடியத்தில் அபிஷியலாகவே போடுறாங்க. அவர் இவரை தலைன்னு சொல்லிட்டு அவரை தலைவர்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேடியத்தில் கொண்டாடுறாங்க. இந்த பாட்டு ஒலிக்க விட்ட உடனே வந்து அங்கே இருக்கிற உற்சாகம் பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒரு ஒரு இது என்னதான் அது ஒரு வியாபாரத்தை வியாபாரம் தான் அப்படின்னு சொன்னால் கூட அதை தாண்டிய அந்த மக்களோட ரசனையை வந்து உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி ஒரு எழுச்சி வருது. ஆமாம், அவர் தமிழராகவே மாறினது மாதிரி இருக்கார் தோனி. ஏன்னா தமிழில் இப்போ சினிமா ஆமாம் அதாவது வாழ வந்த இடம் தான். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அவரை தங்களில் ஒருத்தராக ஒரு தமிழராகவே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவரும் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ் நல்லா பேசுகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கார். தமிழில் படம் பண்ணுறாரு. இங்கேயே ஆக்சுவலாக செட்டில் ஆகிட்டார் அவர். அவர் சொந்த மாநில ஜார்க்கண்ட் கூட இங்கே சென்னையிலே வந்து செட்டில் ஆகிட்டு ஒரு தமிழர் ஆகிட்டார் அவர். இல்லை அவர் தோனி எது தந்தாலும் இங்கே ஷார்ட்ஸ் போட்டுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. ஆமாம், அவர் மகள் வந்து விளையாடுறாங்க, அது ஒரு ஷார்ட்ஸாக வருது. நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில். ஆமாம், அது இன்னொன்று இதில் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், அவர் அவர் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது இல்லையா, அதுதானே பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அமையிறது இல்லையா. அது ரஜினிக்கு எப்படி அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் தோனிக்கும் இங்கே இருக்குது. இப்போ வந்து விடாமுயற்சின்னு பேர்லாம் அறிவிச்சிட்டாங்க, AK-62. அதோடய ஷூட்டிங் அந்த விஷயங்கள்லாம் எப்போ தொடங்குது? இப்போ அஜித் வந்து இந்த பயணம்லாம் முடித்து வந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆமாம், பயணம் முடித்து 8ஆம் தேதி வந்துட்டார். வந்துட்டு திரு அந்த கதையை முழுசாக ஒரு வாட்டி வந்து அவர் பார்த்துட்டு படப்பிடிப்புக்கான தயாரிப்பில் வந்து நிற்கிறார் அவர். தெரிஞ்சுன்னா அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ வந்து அவங்க படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட பயண வீடியோ வந்து மிகப்பெரிய டிமாண்டில் இருக்கு. நம்ம பயணத்தை பற்றியே ஒரு தனி வீடியோவை பேசணும், நம்ம நேயர்களுக்கு பேசணும் அப்படின்னு. அந்த வீடியோவுக்கு வந்து பெரிய டிமாண்டு வந்திருக்கு. பெரிய நிறுவனங்கள் வந்து ஓடிடி தளங்கள் வந்து அதை ஒளிபரப்புறது கேட்குறாங்க. ஆனால் அஜித் வந்து அந்த மாதிரி நம்ம முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு பர்சனலாக எடுத்து அந்த மாதிரி நபர் கிடையாது. தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து பொது வெளிக்கு கொடுக்கறதோ அல்லது வியாபாரத்துக்கு கொடுக்கறதோ வந்து அவருடைய வழக்கமும் கிடையாது. அது வந்து அவர் இதை பற்றிய பேச்சுக்கே வந்து அவர் தயாராக இல்லை. அவர் இதில் ரொம்ப தனியாக ஒரு ஒரு மாதிரி கராரான முடிவு எடுக்கிறார். இந்த விளம்பரங்களை நடிக்கிறது இல்லை. ஆமாம், ஏன்னா கலந்துக்கிறது இல்லை. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எதிர்ப்பாகவும் இருக்குது, சில விஷயம் அவர் வந்து தனிச்ச முடிவுகளை எடுத்துடுறாரு. இல்லை, அது நல்ல விஷயம்தான். ஏன்னா நெருக்கடிகளுக்கு எப்பயுமே பணிஞ்சு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நடிகர்களுக்கு வந்து அதிகம். எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் ஒரு நெருக்கடின்னு வரும்போது சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த நெருக்கடிகளுக்கு பணிந்து போகாத ஒரு தன்மை வந்து அஜித் கிட்ட பார்க்க முடியுது. அது வந்து வேற எந்த நடிகர்கிட்ட இல்லாத ஒரு தனித்துவம். அது ஒரு நிகழ்ச்சியில கூட அவர் நேரடியாகவே சொல்லிட்டாரு. ஆமாம், ஒரு முதல்வரை மேடையில் வச்சுக்கிட்டு ஐயா மிரட்டுறாங்க, உங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எங்களை மிரட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டாரு. அதை வந்து ரஜினிகாந்த் அந்த மேடையிலே பாராட்டவும் செய்தார், எந்திரிச்சு கை தட்டு. ஆமா, அது எத்தனை நடிகர்களுக்கு அந்த தைரியம் வரும், ஒரு முதல்வர் எதிரிலேயே வந்து சொல்ற தைரியம் வராது இல்லையா. அதனால தான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல தெளிவா இருக்கணும். ரசிகரம்ன்ற வேண்டாம், வேண்டானா வேண்டாம் தான், நீ என்ன வேணால் சொல்லு, எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம். அதே மாதிரி என் படங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு கட்டு ஒட்டிச்சு பால் அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி அலப்பறை பண்ணுற அந்த பிஸ்னஸை வச்சுக்காதீங்கன்ட்டு ரொம்ப தெளிவான முடிவை சொல்லிட்டாரு. அதுவும் துணிவுலேருந்தே அந்த முடிவை சொல்லிட்டாரு. அதே போல் வந்து படங்கள் விஷயத்தில் ப்ரொமோஷனில் நான் வரமாட்டேன், என் படம் நல்லா இருந்தால் அந்த படம் தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு
ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டார். பாலு மகேந்திரா ஒரு முறை சொன்னார், சிறந்த படம் தன்னைத்தானே அது எடுத்துக்கொள்ளும். ஆமாம் ஆமாம், அது அதாவது சிறந்த பொருளுக்கு பெரிய விளம்பரம் தேவையில்ல, தன்னைத்தானே அதை விளம்பரப்படுத்துகின்ற ஒரு எக்கனாமிக்ஸ் மொழி தான் அது, அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி எந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க மாட்டேன், என்ன வந்து கம்பல் பண்ணது, இதை வந்து பட தயாரிப்பின் போதே வந்து அவர் ஒரு கான்ட்ராக்டாக போட்டுடுறார். அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் தனித்துவமாக தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவெடுத்து இருக்கார். அது பாராட்டத்தக்கது தான், அதில் தெளிவாக இருக்கார். விடாமுயற்சி வந்து ஒரு சொந்த கதைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அது சொந்த கதையெல்லாம் அவர் எடுக்க விட மாட்டாருங்க, அவரோட இயல்பு தெரிந்த பிறகு இந்த மாதிரியான கதைகள் எல்லாம். விடாமுயற்சின்னு சொன்னோன்னா அவருடைய விடாமுயற்சியோ அப்படிங்கிற, அவர் வந்து தன்னோட இயல்பு தன்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன குணநலன் இருக்கோ அதை அந்த தலைப்புகளில் காட்டுறார். பாசிட்டிவாக இருக்கட்டும், நேர்மறையான சிந்தனைகள், விடாமுயற்சி. ஆமாம் ஆமாம், அதுதானே தவிர அவர் அந்த தன் கதையெல்லாம் வந்து எடுக்க விட மாட்டார். இப்போ இந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி, இந்த ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வேர்ல்டு டூர் போகிறாரா, முடிஞ்ச பிறகு போகிறார்? முடிஞ்ச பிறகு போகிறார். ஷூட்டிங் அவர் வேர்ல்டு டூர் போகிறது நவம்பரில், நவம்பரில், அது இன்னும் கிட்டத்தட்ட 7-8 மாதம் இருக்கும். அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் போகிறார். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.